ஏய், நவம்பர் 20ஆம் தேதியே வந்துருச்சு, எப்போ தான் கேமிங் வீடியோ போட போகிற? நீ கேட்டல, விடு போட்டலாம். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ட்ரெஸ்டிங்கான ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஏங்க, உங்களை நம்பி கேம்ஸ் வேற கேட்டுட்டேன், ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. பத்தாவதாக பார்க்கக்கூடிய கேம் நேம் பார்த்தீங்கன்னா செவர் டிலேஸ். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்லெஸ் ரன்னிங் கேம் வந்து விளாண்டுருப்பீங்க. அது கேரக்டர் வச்சு இல்லாமல் இதில் ட்ரெயினை வச்சு வந்து பண்ணியிருக்காங்க. இதில் டிஃப்ரெண்ட் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரெயினை நீங்கள் ரன் பண்ணி ஆப்போசிட்டாக வரக்கூடிய நிறைய காயின்ஸை கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ ஜம்ப் பண்ணுறதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆஃப் ரேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ரேம்ப்ஸில் நீங்கள் ஜம்ப் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜிலேருந்து இன்னொரு பிரிட்ஜுக்கு தாவர மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராம்ப்ஸ்ல ஜம்ப் பண்றப்போ அந்த பாலத்துக்கு அடியில் இடிக்காம எவ்வளவு தூரம் மேக்ஸிமம் நீங்க சர்வே பண்றீங்க அப்படிங்கறதான் இந்த கேமோட கான்செப்டா வச்சிருக்காங்க. ஒன்பதாவது பார்க்கக்கூடிய கேம் நேம் பாத்தீங்கன்னா பெப்பலோ அட்வென்ச்சர். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு பிளேயர் விளையாடக்கூடிய ஒரு அட்வென்ச்சர் கேம் அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் சிங்கிள் பிளேயராகவும் ரெண்டு பிளேயரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ரெண்டு பிளேயராக விளையாடக்கூடிய ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் கேம். இந்த கேம் ஸ்டார்ட் ஆகிறப்ப போட்டில் ரெண்டு பர்சன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல இறங்கினதுக்கப்புறம் ஒரு கோகுல போயிட்டு உள்ள நிறைய அட்வென்ச்சர்ஸான விஷயங்கள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஏனியில் ஏறி போகணும். ஒருத்தர் டாப் பிளாட்ஃபார்மில் இருப்பாங்க, இன்னொருத்தர் பாட்டம் பிளாட்ஃபார்மில் இருப்பாங்க. ஸோ கீழே இருக்கவங்களை கண்ட்ரோல் பண்ணதுக்கு மேலே டிஃப்ரெண்ட் ஆஃப் ஆப்ஸ்டக்கல்ஸ், அதுக்கப்புறம் பட்டன்ஸ், மிஷின்ஸ், இது எல்லாத்தையும் நீங்க ஆக்டிவேட் பண்ணி கீழே இருக்க பர்சனையும் உங்க கூட நீங்க கொண்டு போயிட்டே இருக்கணும். இதுல எக்கச்சக்கமான அட்வென்ச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே லொகேஷன்ல நடக்காம டிஃப்ரெண்டான என்விரான்மெண்ட்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்க மாதிரியும் இன்டோர் அவுட்டோர் இந்த மாதிரி நிறைய சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது பார்க்கறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க உங்களுக்கு பசல், சேலஞ்சஸ், அட்வென்ச்சர்ஸ் இது எல்லாமே பிடிக்கணும். கண்டிப்பாக இந்த கேமை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து விளையாடுறதுக்கு சூப்பரான ஒரு மல்டிப்ளேயர் கேம். எட்டாவது பார்க்கக்கூடிய கேம் நேம் பார்த்தீங்கன்னா டவுன்ஹில் லெஜண்ட். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் கேம் அப்படின்னு சொல்லலாம். கேரக்டர் வச்சு கண்ட்ரோல் பண்ணாமல் இதில் நம்ம ஒரு பாறையை கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ பாறைக்கு பின்னாடி ஒரு கேரக்டர் துரத்திட்டே வரும். ஸோ அதுக்கிட்ட மாட்டாமல் அந்த பாறையை அந்த அட்வென்ச்சர் ஜங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் கிடக்கக்கூடிய ஜிம்ஸு, டைமண்ட்ஸு, காயின்ஸ் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எவ்வளோ தூரம் நீங்கள் மேக்ஸிமம் போய் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த கேமோட கான்செப்டாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த பாறையை நீங்கள் அதிக தூரம் போகிறதுக்கு இடையில வரக்கூடிய அப்ஸ்டக்கல்ஸ் எல்லாம் உடைக்கிறதுக்கு நிறைய அப்கிரேடு ஸ்கின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கலெக்ட் பண்ணக்கூடிய டைமண்ட்ஸ், ஜிம்ஸ், காயின்ஸை வச்சு ஈஸியாக நீங்கள் அப்கிரேட் பண்ணி அந்த பாறையை அதிக தூரம் கொண்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஏழாவது பார்க்கக்கூடிய கேம் நேம் பார்த்தீங்கன்னா NBA Now 22. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரைட்டில் நம்ம விளையாடக்கூடிய ஒரு பேஸ்கெட் பால் கேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நமக்கு டுட்டோரியல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எப்படி பாலை டிஃபென்ஸ் பண்ணும், எப்படி பாஸ் பண்ணி கொண்டு போகணும், எப்படி கோல் பண்ணும் அப்படின்ற டுட்டோரியல்ஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஓன் டீமை நீங்கள் செட் பண்ணி மேட்ச்க்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ இந்த கேம் வந்து போர்ட்ரைட்டில் விளையாண்டாலும் இந்த கேமோட கிராஃபிக்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் கோல் போடுறப்போ அவங்க காட்டுற அந்த கேமரா ஆங்கிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக க்ளோஸ்அப் ஆங்கிள்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு கிராஃபிக்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக விளையாடக்கூடிய மற்ற பிளேயர்ஸ் கூட நீங்கள் காம்படேட் பண்ணி ரேங்க் பேட்டில்ஸ் பண்ணுற மாதிரி வேர்ல்டு சேலஞ்சஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த கேமை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தும் நீங்கள் பேட்டில் பண்ணி விளாட்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மல் பேஸ்கெட் பால் கேம் மாதிரி தான். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே ஆப்போசிட் டீமில் நீங்கள் டிஃபென்ஸ் பண்ணி எவ்வளோ கோல் போடுறீங்க அப்படிங்கிறது தான் இந்த கேமோட கான்செப்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆறாவதாக பார்க்கக்கூடிய கேம் நேம் பார்த்தீங்கன்னா த கர்ஸ் ரன் ஃபார் ஃபன். இந்த கேம் வந்து 2D டிசைன் பண்ணாலும் ரியலிஸ்டிக் ஃபிசிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேமோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிஃப்ரெண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து இருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டரும் ஆட்டோ ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் ஆப்போசிட்டாக வரக்கூடிய ராக்ஸு, பிரிக்ஸு, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்ஸ்டக்கல்ஸ் இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு கூடவே ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேர்டு வந்து ஹெல்ப் பண்ணும். அது மேலே ஏறி ட்ராவல் பண்ணுற மாதிரி நிறைய யூனிக்கான சீக்வன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த கேமில் மட்டும் பார்த்தீங்கன்னா 32 யூனிக்கான லெவல்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களோட வேலை ரன்னு, ஜம்ப்பு, ஸ்லைடு, ஹிட்டு இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து நீங்கள் போயிட்டே இருக்கணும். அடுத்த கேம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஏங்க, உங்களை நம்பி தானே கேமிங் வீடியோ போட சொன்னேன். நிறைய பேர் இன்னும் லைக் பட்டனே கிளிக் பண்ணல. கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க, லைக் போட்டுருங்க.
அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய கேம் நேம் பார்த்தீங்கன்னா த ரேம்ப். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேட்டிங் கேமாக ஒரு டாப் வியூ ஆங்கிள்லேருந்து காட்டின மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆஃப் ரேம்ப்ஸ் வந்து கிடைக்கும் ஒவ்வொரு லெவல்ஸ்லையும். உங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேம்ப்ஸில் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்டன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணோம். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் வேறு வேறு ரேம்ப்ஸில் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஸ்டன்ஸ் வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணலாம். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் வியூ 3D ஆங்கிளாக இருந்தாலும் இந்த கேமோட அந்த ஸ்டன் ஃபிசிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாலாவதாக பார்க்கக்கூடிய கேம் நேம் பார்த்தீங்கன்னா சைரன் ஹாரர் ஆஃப் ரீசன். இந்த கேம் வந்து ஒரு ஹாரர் பேஸ்டு பசல் கேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேமில் நம்ம ஒரு டார்க்கான ரூம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆஃப் பசில்ஸ், ஹிடன் ஆப்ஜெக்ட்ஸ் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதே மாதிரி ஹாரரான எலமெண்ட்ஸ் எலும்பு கூடு வந்து கையில் மிஷின் கட்டர் இதெல்லாமே வச்சுருக்கோம். ஸோ அதுக்கிட்ட மாட்டாமல் எப்படி ஹிடனான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அடுத்தடுத்த ரூம்ஸ் நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த கேமோட கான்செப்டாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த கேமோட ஹாரர் எலமெண்ட்ஸ் இன்ட்ரோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமா வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரூம்லயும் இவ்வளவு ஹிடனான ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்க கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் வந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். மூணாவதாக பார்க்கக்கூடிய கேம் நேம் பார்த்தீங்கன்னா லேன்ஸ். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் சைபர் பங்க் பிளேயர் விஸ் பிளேயர் பேட்டில் கேம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து ஒரு ப்ளூ டீமாக இருப்போம், ஆப்போசிட்டாக வரக்கூடிய ரெட் டீம்கிட்ட எவ்வளோ பிளேயர்ஸை நீங்கள் கில் பண்ணுறீங்களோ ஒரு குறிப்பிட்ட டைம் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த டைம்குள்ளே மேக்ஸிமம் எவ்வளோ கில் நம்ம பண்ணுறோமோ அந்த டீம் வந்து வின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரக்டராகவும் இருப்போம், ஈவன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ளையிங் கார்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஃபியூச்சரிஸ்டிக் ஃப்ளையிங் கார்ஸ்ல கம்மியான ஃபியூயல் தான் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்க ஃப்ளை பண்ணி போக முடியும் ஒரு குறிப்பிட்ட தூரம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேரக்டராகவும் ஃப்ளையிங் காராகவும் இருந்து எத்தனை பிளேயர்ஸாக ஆப்போசிட்டாக இருக்கவங்கள்ட்ட நீங்கள் கில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இந்த கேமோட கான்செப்டாக வச்சுருக்காங்க. இந்த கேம் வந்து இப்போ ப்ளே ஸ்டோரில் எர்லி அக்சஸாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு புத்தம் புதிய கேம், ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய கேம் நேம் பார்த்தீங்கன்னா ரைகோ லெஜண்ட் ஆஃப் ஷேடோ ஹண்டர். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பிஜி ஸ்டைல் கேம். இதில் நம்ம ஒரு ஃபீமேல் கேரக்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணோம். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, சில பவர்ஸ் வந்து இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஆப்போசிட்டாக வரக்கூடிய டிஃப்ரெண்ட் ஆஃப் எனிமீஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜாக கம்ப்ளீட் பண்ணோம். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வைஸ் பேக்ரவுண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவல்ஸில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். என்விரான்மெண்ட்ஸ், பேக்ரவுண்ட் விஷுவல்ஸ் அது எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறப்பையும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பவர்ஸ் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணுறப்ப அந்த ஃபைட்டிங் ஸ்டைல்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல ப்ளே பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரீசெண்டா ரிலீஸ் ஆனதுலயே ஸ்வாட் ஃபைட்டிங் கேம்ல ஒரு ஒன் ஆஃப் த சூப்பர் கேம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. டாப் லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய கேம் நேம் பாத்தீங்கன்னா மாடர்ன் கன் ஷூட்டிங் வார் கேம்ஸ். இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான FPS கேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேம்லேயும் ஒவ்வொரு மிஷினும் ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட டைமில் ஆப்போசிட்டாக வரக்கூடிய டிஃப்ரெண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் எனிமீஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஷூட் பண்ணோம். இந்த கேமில் மட்டும் பார்த்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட மாடர்ன் வெப்பன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸியாக கஸ்டமைஸ் அப்கிரேட் வந்து பண்ணிக்கலாம். இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா லீக்ல ரேங்கிங் அதிகப்படுத்துறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்கு நடுவில் வரக்கூடிய கேம் கார்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா யூனிக்கான கன்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா கேம்ஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா வெப்சைட்டில் ஓப்பன் ஆகும். கீழே ஸ்க்ரால் பண்ணுறப்ப 7 செகண்ட்க்கு அப்புறம் ரெட் கலர் டவுன்லோட் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி எல்லா கேம்ஸையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 10 கேம்ஸில் உங்களோட ஃபேவரட் என்ன அப்படிங்கிறதா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் கேமிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறோம்.